ஹலோ விவோஸ் இன்னைக்கு என்ன நியூஸ் பார்க்க போறோன்னா இப்போ கொரோனா பரவல் தமிழகத்தில் அதிகரிச்சுட்டே வந்துட்டு இருக்கு அதனால இப்போ தமிழகத்தில் மீண்டும் கட்டுப்பாடுகளை அதிகரிச்சிருக்காங்க இந்த கட்டுப்பாடுகளால் கொரோனா தமிழகத்துக்குள்ள கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துடும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனா அது எத்தனை நாளில் கட்டுப்பாட்டுக்குள்ள வரப்போகுது அப்படின்னு தான் தெரியல அரசு பிறப்பிச்ச இந்த கட்டுப்பாடுகளுக்கு மக்கள் ஒத்துழைச்சா மட்டும்தான் கொரோனாவை கட்டுப்படுத்த முடியும்னு சொல்லியிருக்காங்க இந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டோட ஆரம்பத்தில் கொரோனா முழுமையா கட்டுப்பாட்டுக்குள்ள வர ஆரம்பிச்சது இனிமேல் கொரோனாவால் எந்த பாதிப்பும் இல்லை அப்படின்னு மக்கள் நினைச்சாங்க தளர்வுகளும் அதிகமாக இருந்தது எல்லா நிறுவனங்களும் செயல்பட ஆரம்பிச்சது எல்லாருமே வழக்கம் போல் வேலைக்கு போக ஆரம்பிச்சாங்க இரவு முழுவதுமே மக்கள் உலாவ ஆரம்பிச்சாங்க மற்றும் கடைவீதிகள் எல்லாமே திறக்கப்பட்டிருந்தது பள்ளிக்கூடங்களை கூட திறந்தாங்க ஒன்பது பத்து பதினொன்று மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு வகுப்புகள் நடைபெற்று வந்துட்டு கல்லூரிகளும் திறக்கப்பட்டது பள்ளிக்கூட மாணவர்களுக்கு தேர்வு இருக்கு அப்படின்னு சொன்னாங்க ஆனால் திடீர்னு மார்ச் மாதத்தில் கொரோனா மீண்டும் வீரியம் எடுத்து பரவ ஆரம்பிச்சது தமிழகத்தில் இப்போது மூவாயிரத்துக்கும் மேற்பட்ட நபர்கள் கொரோனாவால் பாதிக்கப்பட்டுட்டு வந்துட்டுருக்கு பெரும் அதிர்ச்சியை கொடுத்துருக்கு இந்த நிலையில் பள்ளிக்கூடங்கள் திறக்கப்பட்டிருக்கிறதுனால பள்ளி மாணவர்களும் கொரோனாவால் பாதிக்கப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒன்பது பத்து மற்றும் பதினொன்று இந்த மூன்று வகுப்பு மாணவர்களுக்கும் தேர்வு இல்லாமல் பாஸ் அப்படின்னு அவங்களோட தேர்வை ரத்து பண்ணாங்க ஆனால் வகுப்பு நடைபெறும்னு சொன்னாங்க ஆனால் இப்போ கட்டுப்பாடுகள் அதிகரித்ததுனால ஒன்பது பத்து மற்றும் பதினொன்று இந்த மூன்று வகுப்பு மாணவர்களுக்கும் விடுமுறையும் விட்டுட்டாங்க ஆனால் பன்னிரெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு மட்டும் வகுப்பு நடைபெற்று தான் வந்துட்டுருக்கு ஏன்னா மே மூன்றாம் தேதி அவங்களுக்கு பொது தேர்வு இருக்கிறதுனால இந்த வகுப்புகள் நடைபெற்று வந்துட்டு இருந்தது ஆனால் பள்ளி மாணவர்கள் மற்றும் சில ஆசிரியர்கள் எல்லா பேருமே அரசு கிட்ட கோரிக்கை வச்சாங்க பன்னிரெண்டாம் வகுப்பு மாணவர்களோட தேர்வையும் ரத்து பண்ணி அவர்களுக்கும் விடுமுறை கொடுக்குமாறு கேட்டுக்கிட்டாங்க ஆனால் பன்னிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வு ரத்து செய்யப்பட மாட்டாது அப்படின்னு கல்வித்துறை சார்பாக அறிவிச்சிட்டாங்க ஆனால் இப்போது கொரோனா அதிகமாக வந்துட்டு இருக்கிறதுனால சமீபத்தில் இந்த தேர்வு குறித்தான ஒரு ஆலோசனையிலையும் ஈடுபட்டாங்க இப்போ ஆலோசனையோட முடிவில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா தேர்வு குறிப்பிட்டபடி நடக்கும் ஆனால் மே மூன்றாம் தேதி நடைபெற போகிறதா சொன்ன மொழி பாடம் மற்றும் வேறு தேதிக்கு மாற்றி வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க மொழி பாடத்தை தவிர மற்ற பாடங்கள் குறிப்பிட்ட தேதியில் குறிப்பிட்ட நேரத்தில் நடைபெறும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க அதனால பன்னிரெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு இப்போது பொது தேர்வு ரத்து செய்யப்படலை மொழி பாடத்தோட தேதியை மட்டும் மாற்றி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இது சம்மந்தமாக அரசு சார்பில் இருந்து அறிக்கையும் வெளியிடப்பட்டிருக்கு இதை பற்றின உங்களோட கருத்தை மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்